ஹாகாய்ஸ் அடுத்த விலாகுக்கு கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்துறை பூண்டி போயிட்டுருக்கேன். தஞ்சாவூர் மன்னார்குடி அந்த ரூட்டில் தான் வந்து போக போகிறேன். இப்போ பிஹெச்இஎல் டவுன்ஷிப் பார்த்தீங்கன்னா தாண்டிட்டோம். ஆல்ரெடி எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். திருச்சி பிஹெச்இஎல் டவுன்ஷிப்பில் தாண்டி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இங்கேருந்து இப்போது நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர், தஞ்சாவூருக்கு அடுத்து மன்னார்குடி, மன்னார்குடிக்கு அப்புறம் திருத்துறை பூண்டி. எதுக்காக திருத்துறை பூண்டி போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரோட வீட்டில் ஃபங்க்ஷன், ஸோ அதுக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. நான் என்னோடய டிஎஸ்எல்ஆர் கேமராவும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த விலாகை பார்த்தோன்னே உங்களுக்கு அடுத்து வர்ற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல். ஏண்டா பெட்ரோல் விற்கிற வேலையில் அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்காதீங்க. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 21 பிப்ரவரி 2021. ஸோ இன்றைக்கி பெட்ரோல் ரேட் வந்து 93 ரூபா லிட்டருக்கு விற்கிது. அதே சேம் 500 தான் ஃபில் பண்ணேன். 5.32 லிட்டர் வந்து ஃபில் ஆச்சு டேங்கில். நான் போக போகிறது இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் என்னோடய டெஸ்டினேஷன் இன்றைக்கி. அதுக்கு வந்து போதும் தான் நினைக்கிறேன் போயிட்டு வர்றதுக்கு. ஏன்னா வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்குன்றனால அது போதும். சம் டைம் இந்த வீடியோ நான் எப்போ ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரில. நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அன்றைக்கி பெட்ரோல் ரேட் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகேவா? 150 ரூபாய்க்கு விற்கிதோ 200 ரூபாய்க்கு விற்கிதோ யாருக்குண்டா? அன்றைக்குமா நானே கடைசி ட்ரிப்பு இதுதான் நினைக்கிறேன். எனக்கு வண்டியில் இனிமேல் சைக்கிள் எடுத்துன்னு தான் ட்ரிப் போனோம். ஊரில் உள்ள எல்லா இதாக சொல்லிட்டுருக்கானுங்க, சைக்கிள் எடுக்கிறேன் சைக்கிள் எடுக்கிறேன்னு. அது ஒரு ட்ரெண்டாகிடுச்சு இப்போது சைக்கிள் ஓட்டுறது. நான் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கெலாம் வந்து சைக்கிளில் தான் போயிட்டுருந்தேன் 3 வருஷம். அப்போ வாய் பேசினவங்களாம் இப்போ வருவான்ல, வரட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வேறு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீடியோஸ்க்கு வந்து ஒரு அப்டேட் வரப்போகுது. ஒரு பெரிய அப்டேட் தான். அதுக்காக தான் வந்து நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அது இன்னும் ஒரு 15 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அந்த அப்டேட் வந்திருக்கலாம், இல்லை இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிட்டு இதுக்கு அடுத்து வர்ற வீடியோஸில் அந்த அப்டேட்டு உங்களுக்கு வரலாம். ஸோ காத்திருப்போம் எப்போன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ட்ரிப்பில் நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற டோல் பிளாசா. பரவாயில்ல, பெருசாக வச்சுருக்காங்க இங்கே டூ வீலர் போகிறதுக்கு. ஒத்தையடி பாத மாதிரி வச்சுருப்பாங்க சில இடத்துல. ஓகே, மீட் யூ அட் தஞ்சாவூர். தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா தாண்டிட்டேன் நான். மன்னார்குடி போகிற ஹைவேல போயிட்டுருக்கேன். வெயில் சரியான வெயில் அடிக்குது, பயங்கரமாக மண்டை சுடுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு காத்தடிக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. வெயிலும் ஜில்லுன்னு காற்றும் பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டரில் வந்து நான் மன்னார்குடி ரீச் ஆயிடுவேன். தஞ்சாவூர் தாண்டி வந்துட்டேன். ஸோ தண்ணியெல்லாம் குடித்தாச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் கைஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருத்துறை பூண்டி வந்துட்டோம். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் பாக்கி இருக்குது. மன்னார்குடியெல்லாம் தாண்டி திருத்துறை பூண்டிக்கிட்டே வந்தாச்சு. இங்கே லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வாக்கியால் ஓடுது, ஆறு ஓடுது, வயல் ஃபுல்லாக இருக்குது, மரங்கள் நிறையா இருக்குது. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது லொக்கேஷனு. காற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. எனக்கு வேறு கேமரா பறந்துருமோன்னு பயமாக இருக்குது. திருத்துறை பூண்டி 18 கிலோமீட்டரு. பட் நம்ம பையன் அனுப்பிச்ச லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 13 கிலோமீட்டரில் வந்துடும். எஸ், இப்போது வீடியோ வந்து ஏன் லேட்டாக வருது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். வீடியோ சரமாக சரியாக விடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டமில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால வந்து இந்த எடிட்டிங் ஒர்க்கெலாம் கரெக்டாக பண்ண முடியல. அதனால தான் வீடியோ எல்லா வீடியோமே பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம சேனலில் வர்றதில்ல. ஸோ அது சீக்கிரமாக சரி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, அது சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன் எனக்குமா. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் அந்த சிறுமலை பார்ட் 2 வீடியோ வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணுவேன். அதுவும் நான் இன்னும் எடிட் பண்ணலை. ஸோ அதை எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் இதை ரிலீஸ் பண்ணுவேன். அது எப்போ ரிலீஸ் பண்ணுறேன்றதும் எனக்கு தெரியல. அதுக்குள்ளே மேபி நான் வேறு ஏதாவது ட்ரிப்பு போனாலும் போவேன். அதுக்குள்ளேயும் அந்த நான் சொன்ன அந்த அப்டேட் இருக்குல்ல, அந்த அப்டேட்டும் அதுக்குள்ளே ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல காலம் வரப்போகுது நம்ம வீடியோஸ்க்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கோம். பையன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நோயிட்டாக போயிட்டுருக்கான். இந்த ஊரில் இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்க்கால் பார்த்தீங்கன்னா நிறையா ஓடுது. இங்கேயாவது இறங்கி குளிக்கலான்னு பார்த்தா நமக்கு அது வேலைக்கு ஆகாது. இங்கேருந்து கோடியக்கரை பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். கோடியக்கரை வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. ஏன்னா வந்து நான் பொன்னியின் செல்வன் ஃபேனு.
அதனால கோடியக்கரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து வேளாங்கண்ணி வந்து இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக வேளாங்கண்ணியும் கவர் பண்ணிடலாம்னு பார்த்தேன் இந்த ட்ரிப்பில், ஆனால் நமக்கு அவ்வளோ டைம் இல்லை, ப்ளஸ் பெட்ரோல் யார் போடுறது, அதனால் வேளாங்கண்ணி வந்து இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அந்த வேலையை முடிச்சுட்டு போவோம். மழை வருமா வராதா? மழை வந்ததுன்னா போகாமல் பாலாக போயிருமே. நான் வேறு ரெயின் கியர்ஸ்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ரெயின் கோட் இல்லை, ஸ்வெட்டர் இல்லை, ஒன்றுமே இல்லை. மதியானம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் வந்து காலையில் ஒரு 10:30 கிளம்புன்னு நினைக்கிறேன். விட்டு மினிட் எனக்கு தூத்தல் போடுற மாதிரி ஃபீல் ஆகுது. நீச்சிருக்கும் சிரிப்பு விரிக்கும் புகையில வச்சுக்கோ, தழுக்கும் இனுக்கும் திருநாட்டத்தில். நல்ல வேலை மழையை கூட பேஞ்சிடும் நினைச்சேன், லைட்டாக தூர்னதை பார்த்துட்டு பேஞ்சுக்கிட்டோம். நான் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேஞ்சுக்கிட்டோம்ப்பா. அவ்வளோ ஹைட்டில் உட்காந்து ஓட்டின் போகிறாங்களே, அவங்களுக்கு என்ன தெரியும் அங்கேருந்து ரோட்டில் பார்க்குறதுக்கு? கோட்டூர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கோம் கோட்டூரில். திருத்தரைப்பூண்டி இன்னும் 12 கிலோமீட்டரா? அது சரி. சுத்தமாக டயர்ட்னஸ்ஸே ஆனால் எனக்கு தெரில, நான் காலையிலையும் அவ்வளோவா சாப்பிடல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 100-130 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு டயர்ட்னஸ்னு தெரில, ஒன்றும் தெரில, அப்படியே எனர்ஜியாக இருக்குது பயங்கரமாக. எல்லாத்துக்கும் இயற்கை தான் காரணம். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு இயற்கை, த நேச்சர் ஆஃப் லவ், த லவ் ஆஃப் நேச்சர். ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு நான் எங்கே இருக்கேன்றதை பார்க்கணும், ஏன்னா நான் வேற பேசிக்கிட்டே ஓட்டிக்கிட்டே இருக்கேன். கூகுளக்கா சொல்லுவோன்னு நினைக்கிறேன். நம்ம யூஆர் அட் த டெஸ்டினேஷன், 300 மீட்டரில் உங்கள் டெஸ்டினேஷன் வருது அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம லொக்கேஷன் பார்த்துருவோம். எதுக்கு ஏற்கனவே ரூட்டு மாதிரி போய் சுற்றிட்டு வரேன், 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா, அதனால் ஹேர் பின் பின்டா. எந்த ஊரோடா இருக்கீங்க? இன்னும் 7 கிலோமீட்டர்ஸ் மோர் ஃபார் மை டெஸ்டினேஷன். லெட்ஸ் கோ. திருப்பத்தூர் இந்த பக்கமெல்லாம் ஹில்ஸே இல்லையோ. தஞ்சாவூர், மன்னார்குடி, திருவாரூர், நாகப்பட்டினம் பக்கத்துலலாம் கடலுக்கு பக்கத்தில் ஒரு ஹில் இருக்கிற ஒரு ஹில்ஸுக்கு போனோம். அது எங்கே இருக்குன்னு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கடல் பக்கத்தில் ஹில்ஸு, ஹில்ஸ் மேலேருந்து பார்க்குறதுக்கு ஃபுல்லாக கடலாக தெரியணும். அந்த மாதிரி ஏதாவது ஏரியா இருந்தால், தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஏதாவது ஏரியா இருந்தால் சொல்லுங்கள், போய் பார்த்துருவோம். என்ன சொல்கிறீங்க? ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணும்னு. தயவுசெய்து தகவல் சொல்லுங்கள். திருத்துறைப்பூண்டி எல்லை ஆரம்பம், அஃபீஷியலாக திருத்துறைப்பூண்டிக்குள்ளே இப்போ தான் நம்ம வரோம். ஆக்சுவலாக மன்னார்குடி தாண்டினோடனே ஃபோன் பண்ணுறான்னு சொன்னால், மன்னார்குடி தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டேன், திருத்துறைப்பூண்டியே வந்துட்டேன் நான். அவன் அமைச்ச லொக்கேஷன் அமைச்சிருந்தான், அதனால் அதை பார்த்துட்டு நான் அப்படியே வந்துட்டேன். எதுக்கு அவனுக்கு வேறு கால் பண்ணிட்டு நேராக வீட்டு வாசலில் போய் நின்றுவோம். அக்கம் பக்கத்தில் விசாரித்தா சொல்ல போகிறாங்க. இப்போது என்னங்க தமிழ்நாட்டில் பரபரப்பாக போயிட்டுருக்கு? ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சு, அப்புறம் எலெக்ஷன் வரப்போகுது. வேறு என்ன, கோடியக்கரை 54 கிலோமீட்டர். எனக்கு இந்த கோடியக்கரையை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. விழாக்குடி நம்ம பக்கம் காத்து வீசுறத பார்த்து, நல்ல மங்கள சேர்த்து நீ போடு தினம் கோத்து. இந்த பாட்டு கேக்குதா உங்களுக்கு? நான் பாடுறது இல்லை, ஹெட்ஃபோன்ல போடுற பாட்டு உங்களுக்கு கேக்குதா? நான் ரொம்ப மைல்டா வச்சிருக்கேன், எனக்கே கேட்க மாட்டேங்குது. டேய் என்னடா கன்ஃபியூஸ் பண்றீங்க, அதுக்குள்ள 9 கிலோமீட்டரா திருத்துறைப்பூண்டி? நம்ம கையில லொக்கேஷன் இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலைப்படணும்? இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் நம்ம லொக்கேஷன் படி.
கூகுளுக்கா ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு காலையில் தான் கிளம்புறேன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த விளாக்லேயே நான் ஃபஸ்ட்டு பண்ணுற சோலோ ட்ரிப் இது. சோலோ ட்ரிப் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டே, இது வரைக்கும் நான் ஸ்டே எங்கேயும் பண்ணதில்லை. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டே அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டோலோ ஃபஸ்ட்டு ஸ்டே அண்ட் ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப்பு. ஏய் திருத்தர பூண்டிக்கு லெஃப்டில் போகணுமா? போயிடுறேன், ரைட்டு தானே. ஹலோ, ஆ சொல்லுங்கண்ணா. கேமரா என்கிட்ட தானே இருக்குது, நான் இதுக்கு வந்திருக்கேண்ணே ஃப்ரெண்டு வீட்டுக்கு ட்ரிப்பு சொன்னேன்னே. திருத்துறைப்பூண்டி நாளைக்கு இல்லை, நான் நாளைக்கு தானே ரிட்டர்ன் வருவேன், மத்தியானத்து மேலே தான் வருவேன். சரி சரி, நான் கேட்டு சொல்கிறேன். ஆ ஓகேண்ணா. வீடியோ ஓடிட்டா இருக்கு, இவ்வளோ நேரம் ஃபோன் வந்துச்சு, நடுவில் ஃபோன் பேசிட்டு வந்துட்டேன். நம்ம பாட்டுக்கு லொக்கேஷனை தாண்டிட்டோமோ? கண்கள் திறக்காத சிற்பம் ஒரு காடி போக்கும். என்ன தெலுங்குலையும் மலையாளத்தில் எழுதியிருக்காங்க. இன்னும் 1.3 kilometers வந்துட்டேன்டா ராஜா. சர்ப்ரைஸாக போய் நின்றுவோம். அவன் தான் வர சொன்னதில்லை. எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுனா ரொம்ப பிடிக்கும். யாருக்காச்சு இப்போ ஜில்லுன்னு தான் இருக்குது கிளைமேட்டு, நல்லா ஜில் ஜில்னு தான் காத்தடிக்குது. என்னக்கா இப்போது 300 meters வந்து ரைட்டில் வளையணுமாங்க அது சொல்கிறாரு. கேங்குலக்கா சொல்கிறாங்க டெஸ்டினேஷனே வந்துடுச்சு, இன்னும் 300 meters ரைட்டில் வந்து டெஸ்டினேஷன். எங்கேயோ பார்த்த மயக்கம் ரைட்டில் டெஸ்டினேஷனா வந்துச்சோ. கொத்தமங்கலம் பையனுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃப்ரெண்டோட வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இந்த விளாக் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் விளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன், ஓகேவா? அவர் இங்கே வேறு ஏதாவது நான் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் ஆட் பண்ணுறேன். அப்படி போகலை அப்படின்னா இதோட இந்த விளாக் முடிஞ்சு, ஓகேவா?